மயிலாடுதுறையில் புதிதாக தொடங்கப்படவுள்ள எண்ணெய் எரிவாயு குழா பதிக்கும் பணிகளை தடுத்து நிறுத்த கோரி மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். 800 முதல் தூத்துக்குடி வரை எண்ணெய் எரிவாயு குழாய் பதிக்கும் பணிக்காக மயிலாடுதுறை அருகே உள்ள கிராமங்களில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் சார்பில் குழாய் சேமிப்பு கிடங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் எரிவாயு குழாய் பதிக்கும் பணிகளை தடுத்தும் நிறுத்த கோரி மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டெல்டா மாவட்டங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட பின்னரும் எண்ணெய் எரிவாயு குழாய்களை பதிப்பது தவறான செயல் என கூறினார். எண்ணெய் எரிவாயு குழாய் அமைக்கும் பணி மூலம் கடலோர பகுதிகளில் இருக்கும் 900,000 மீனவர்கள் பாதிக்கப்படுவார்கள் எனவும், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்ற சட்டத்தை இந்த செயல் அவமதிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு அறிவித்த பிறகு எண்ணெய் எரிவாயு குழாய்களை இங்கே பதிக்கிறதுங்கிறது ரொம்ப தவறானது. எங்கே இந்த 800லேருந்து தூத்துக்குடி வரைக்கும் போடுற இந்த குழாயில் எந்த கேஸை எடுத்துகிட்டு போக போகிறாங்க? இந்த காவிரிப்படுகை பகுதியில் எடுக்க போகிறாங்க. இதை தான் அந்த எண்ணெய் எரிவாயு குழாயில் கொண்டு போக முடியும். அப்படி என்றால் இந்த மாநிலம் இந்த சட்டமன்றம் போட்ட அந்த சட்டத்தை அவங்க மதிக்கவே இல்லைன்னு அர்த்தம்.